Hi friends, வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா சூப்பரான ஒரு முருங்கைப்பூ மூலிகை பால் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து குழந்தை இல்லாதவங்க ரெகுலரா இந்த பாலை வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். டீ காபியை வந்து நிறுத்திட்டு காலையில வெறும் வயித்துல இந்த பாலை வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருளை இப்ப நம்ம பார்த்துட்டு வந்திரலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து மாதுளை முத்து, அதாவது நான் இன்றைக்கி ஒரு மாதுளையை உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பசும்பால் எடுத்துருக்கிறேன். நான் பசும்பால் வாங்கி இந்த மூலிகை பால் காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாலில் காய்ச்சிக்கிடலாம். பாதாம் பிசின், பாதாம் பிசினை வந்து இப்படி ஒரு நாலு துண்டு, சின்ன துண்டாக ஒரு நாலு துண்டு நான் போட்டிருக்கிறேன். இதை நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா அது நிறைய வந்துடும். குறைய ஊற போட்டாலே அது நிறைய வந்துடும். இந்த பாருங்க, இதே மாதிரி வந்துடும். நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பனங்கற்கண்டு, இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ முருங்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கை பூ வந்து முருங்கைக்காய், முருங்கை கீரை, முருங்கை விதை எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இதில் வந்து சாப்பிடும்போது இந்த மூலிகை பால் சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டினியூ மூலிகை பால் வந்து மண் பாத்திரத்தில் தான் காய்ச்ச போகிறோம். முருங்கை பூவில் வந்து பூச்சி இருக்கும், அதனால நல்ல கழுவி எடுத்துக்கோங்க. முருங்கை பூவை போட்டுடலாம். இதில் அப்புறம் வந்து நான் பசும்பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அரை லிட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து கால் லிட்டராக வத்துத வரைக்கும் இந்த முருங்கைப்பூவில் அது வந்து நல்லா வேகணும். முருங்கைப்பூவில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பால் வந்து கால்சியம் சத்து. அப்புறம் வந்து மாதுளை வந்து இரத்தத்தை ஊற வைக்கிறது. மாதுளை முத்து ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இதில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதை வந்து நல்லா வேக விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இது வந்து அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் பாலாக வத்துத வரைக்கும் இந்த முருங்கைப்பூ, மாதுளை முத்து இதெல்லாம் சந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். பால் வந்து கொதிச்சு வராதபடி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் இன்றைக்கி அகலமான மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன். பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா வத்தி வரட்டும். இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம எல்லாமே இயற்கையாக விளையிற பொருளில் தான் நம்ம பண்ணதோம். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பயப்படாமல் இதை குடிக்கலாம். இதில் வந்து முருங்கைப்பூவும் அந்த மாதுளை முத்து நல்லா வெந்து வரணும். பால் நல்லா திக்காயிட்டு வருது. இந்த முருங்கைப்பூ வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கணும், நல்லா வேகட்டும். மாதுளை வந்து வெந்துட்டு நல்ல, முருங்கைப்பூ மட்டும் நமக்கு கொஞ்சம் வேகணும். இது வந்து நீங்கள் நாட்டு மாதுளை எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இதை இறக்கிடலாம். நம்ம இறக்கி ஆற விட்டுறலாம் அந்த பாலை. இப்போ பால் வந்து நல்லா ஆறிட்டு உங்கள்கிட்ட மத்து அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறத எடுத்து நல்லா வந்து இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க.
முருங்கைப்பூவையும் மாதுளை முத்தையும் நல்லா மசிச்சாச்சு. ஒரு பாத்திரத்துல இத வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பாலோட இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம போட்டுறலாம். அப்புறம் வந்து பனங்கள் கண்டு போட்டுறலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மாதிரி நீங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ மூலிகை பால் நமக்கு ரெடி ஆயிட்டு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். இப்படி ஒரு பானையில ஊத்திடலாம். ரெடி ஆயிட்டு இத பாக்குறவங்க பயன்பெறுங்க. இது எதுவும் சைடு எஃபெக்ட் ஆகாது. இயற்கையான பொருளை கொண்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.